ஓம் சாந்தி. 28/10/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, சத்குருவின் முதன்மையான ஸ்ரீமத் ஆத்ம அபிமானி ஆகுங்கள், தேக அபிமானத்தை விடுங்கள். கேள்வி: குழந்தைகள், உங்களுக்கு இந்த நேரம் எந்த விதமான ஆசையோ விருப்பமோ இருக்க முடியாது. ஏன்? பதில்: ஏனென்றால் நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்திகள். இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் விநாசமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. முற்றிலும் பிச்சைக்காரர் ஆக வேண்டும். ஏதேனும் விலை உயர்ந்த பொருளை பயன்படுத்தினால் அது உங்களை தன்வசம் இருக்கும். பிறகு தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. இவ்வாறு உழைப்பு செய்து முற்றிலும் ஆத்ம அபிமானி ஆகிவிடுங்கள். அப்போது உலக அரசாட்சி கிடைக்கும். ஓம் சாந்தி. இங்கு 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் குழந்தைகள் அமர்ந்துள்ளீர்கள். பாபாவும் 15 நிமிடம் அமர வைக்கின்றார். அதாவது தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த போதனை ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது, பிறகு ஒருபோதும் கிடைப்பதில்லை. ஆத்ம அபிமானியாக அமருங்கள் என சத்யுகத்தில் கூறுவதில்லை. இங்கு ஒரே ஒரு சத்குரு கூறுகின்றார். ஒரு சத்குரு மட்டுமே கரை சேர்ப்பவர், மற்ற அனைவரும் மூழ்கடிப்பவர்கள் என கூறப்படுகிறது. இங்கு தந்தை உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். அவரே தேகமற்றவராக இருக்கின்றார். நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். விதை குப்தமாக இருக்கிறது. எவ்வாறு தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை மனித உலகின் விதை ரூபமாக இருக்கிறார். மேலும் அவர் சத்தியமானவராக, சைத்தன்யமாக, ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவரிடம் இந்த முழு உலக மரத்தின் ஞானம் இருக்கிறது. வேறு யாரிடமும் இந்த உலக மரத்தின் ஞானம் இல்லை. மேலும் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, தன்னைத்தான் ஆத்மா என உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். அதனால் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகிவிடும் என்று பல முறை உங்களுக்கு நினைவு பண்ணுகிறார். ஏனென்றால் அடிக்கடி நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். ஏனென்றால் ஞானத்தின் தாரணை ஏற்படும் அல்லவா? ஞானம் என்ற அன்பு ஆழமாக பதியும். நாளுக்கு நாள் உங்களுடைய முயற்சியில் வரிசைப்படி முன்னேற்றம் ஏற்படும். இங்கு ஒரே ஒரு தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருப்பவர் மட்டுமே ஆத்ம அபிமானி ஆவதற்கான போதனை தருகிறார். வேறு யாரும் தர முடியாது. மற்றவர்கள் தேக அபிமானியாக இருப்பதால் ஆத்ம அபிமானிக்கான ஞானம் அவர்களால் கொடுக்க முடியாது. சிலர் பக்தர்கள் நினைக்கிறார்கள், பிரம்மலோகத்தில் நாங்கள் ஐக்கியமாகி விடுவோம் என்று. அதெல்லாம் யாரும் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஐக்கியமாகவே முடியாது என்று ரகசியத்தை அவர் கூறுகின்றார். வரதானம்: தன்னுள் அனைத்து சக்திகளையும் வெளிமுகமாக அனுபவம் செய்து சர்வ சக்திகளையும் பெறுபவராகுக. ஸ்லோகன்: மனதை பிரபுவின் அடமானம் என புரிந்து அதனை எப்போதும் உயர்ந்த செயலில் ஈடுபடுத்துங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வானப்பிரஸ்த நிலை என்பதை பற்றி துவாபரயுகத்தில் எழுதிய வேதசாஸ்திரங்களில் முனிவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், அரசர்கள் 60 வயது ஆனவுடனே தன்னுடைய சொத்துவத்துக்களை, அரசாட்சியை தன் வாரிசிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் காட்டிற்கு ஒரு குருவை தேடி சென்று கடவுளை அடைவதற்கான, முக்தி அடைவதற்கான ஒரு வழியை தேடி செல்கிறார்கள். அது மாதிரியெல்லாம் வனவாசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை அணிந்து கொள்ள முடியாது. நீங்கள் வனவாசத்தில் இருக்கின்றீர்கள், ஏதாவது உலகிய பொருட்கள் இருந்தால் அவை உங்களை ஈர்க்கும். நமக்கு சொல்கிறார், சரீரமும் இருக்கும், அடிக்கடி தேக அபிமானத்தில் கொண்டு வரும்.
இதில்தான் உழைப்பு இருக்கிறது. உழைப்பில்லாமல் உலக அரசாட்சியை அடைய முடியாது அல்லவா? உழைப்பும் கூட முயற்சியின் வரிசைப்படி கல்ப கல்பமாக செய்து வந்தீர்கள், செய்து வருகின்றீர்கள். ரிசல்ட் வெளிப்படையாக வெளிப்படும். பாடசாலையில் வரிசைப்படி வகுப்பில் மாற்றமாகின்றனர். யாரெல்லாம் நன்றாக உழைக்கிறார்களோ, யாருக்கு படிப்பில் ஆர்வம் உள்ளது என ஆசிரியர் புரிந்து கொள்வார். ஆசிரியரால் உணர முடியும். அங்கு ஒரு வகுப்பிலிருந்து இரண்டாவது வகுப்பிற்கு, பிறகு மூன்றாவது வகுப்பிற்கு செல்வார்கள். இங்கு ஒரு கல்பத்திற்கு ஒரு முறை இந்த சங்கம யுகத்தில் மட்டும் தந்தை வந்து படிப்பு சொல்லி தருகிறார். இந்த ஒரு முறைதான் நீங்கள் படிக்க வேண்டும். ஆனால் பலன், 21 பிறவிக்கு அடைகிறீர்கள். சத்தியுகம் திரேதாயுகம்லாம் முடிய நீங்கள் எவ்வளவு அருகாமையில் செல்வீர்களோ அந்த அளவு அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். இங்கு மிகவும் உழைப்பு செய்ய வேண்டும். இதனால் நிச்சயமாக உயர்ந்த பதவி அடைவீர்கள். சிலர் ராஜாராணியாக ஆகின்றனர், சிலர் வேறு விதமாகவும் ஆகின்றனர், பிரஜைகளாக நிறைய பேர் ஆகின்றனர். இவர்களுக்கு தேக அபிமானம் எவ்வளவு இருக்கிறது, இவர்களுக்கு தந்தை மீது எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறது என நடத்தையின் மூலம் அனைத்தும் தெரிந்து விடுகிறது. தந்தை மீது தான் அன்பு இருக்க வேண்டும் அல்லவா? சகோதரர்கள் மீது அல்ல. சகோதரர்களின் அன்பு மூலம் எதுவும் கிடைப்பதில்லை. ஒரு தந்தையிடம் இருந்துதான் அனைவருக்கும் பிராப்தி கிடைக்க வேண்டும். ஆகவே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று, நினைவுதான் முக்கியமான விஷயம், அதன் மூலம்தான் சக்திகள் கிடைக்கும், மேலும் நாளுக்கு நாள் பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும். ஞானத்தில் தாரணை ஏற்படும். ஞானம் என்ற அம்பு ஆழமாக பதியும். நாளுக்கு நாள் உங்களுடைய முயற்சி வரிசைப்படி ஏற்று அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். வானப்பிரஸ்த நிலை என்றால் உண்மையான விளக்கம், சப்தத்திற்கு அப்பாற்பட்டு மௌனமாக நம்முடைய உண்மையான சாந்தி தாமத்தில் சென்று அங்கு இறைவனிடம் அமர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபம், ஆகவே அதனை பற்றி சற்று பார்ப்போம். விதை ரூபமாக தந்தை இருக்கின்றார். புள்ளி வடிவம் ஒரு மரத்திற்கு, ஸ்தூல மரத்திற்கே விதை கண்ணுக்கு தெரியாத சிறிய புள்ளி ஆக இருக்கிறது. அது மண்ணில் போட்ட உடனே அது பெரிய மரமாக கிளை கிளை கிளையாக வளர்ந்து அது நிறைய பலனை கொடுக்கிறது. அது ஸ்தூல மரம். ஆனால் அதே போல் மனித சிருஷ்டிக்கு, படைப்புக்கு விதை ரூபமாக இருப்பவர் தந்தை தான். அவருக்கு உடலே கிடையாது. மேலும் அவர் சத்தியமானவராக, சைத்தன்யமானவராக, ஞானம் நிறைந்தவராக, அவரிடம் இந்த முழு உலக மரத்தின் ஞானம் இருக்கிறது. வேறு யாரிடமும் இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஞானம் இல்லை. இந்த உலக மரத்தின் விதையாக தந்தை இருக்கின்றார். அவரை பரமபிதா, பரமாத்மா என்று கூறப்படுகிறது. எவ்வாறு மாமரத்தை படைப்பவர் அந்த மரத்தின் விதை என கூறலாம். அந்த விதை மரத்தின் தந்தையாகும். ஆனாலும் அது ஜடமான மரம். ஒருவேளை அந்த விதை சைத்தன்யமாக இருந்தால் என் மூலமாக முழு மரமும் எவ்வாறு வளர்ந்தது என தெரிவித்திருக்கும். ஆனால் அது ஜடமான விதையாகும். அந்த விதை பூமிக்கடியில் விதைக்கப்படுகிறது. இவர் சைத்தன்யமான விதை ரூபமாக இருக்கிறார். இவர் மேலே இருக்கிறார். நீங்களும் மாஸ்டர் விதை ரூபமாக ஆகின்றீர்கள். தந்தையிடமிருந்து உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். நீங்கள் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். சொர்க்கத்திலும் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் அல்லவா? இதனை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சொர்க்கத்தில் தேவ தேவதைகளின் அரசாங்கம் இருக்கும். ராஜ்யத்தில் ராஜா ராணி, பிரஜைகள், ஏழை பணக்காரர் போன்றவர்கள் எவ்வாறு உருவாகின்றனர்,
அது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை எப்படி ஆகின்றது? யார் செய்கின்றார்கள்? பகவான். இதனை நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். தந்தை மேல் கூறுகிறார், குழந்தைகளே இதெல்லாம் நடந்ததோ அவை நாடகத்தின்படி நடக்கிறது. அனைத்தும் நாடகத்தின் வசத்தில் இருக்கிறது. நானும் கூட நாடகத்தில் வசப்பட்டு இருக்கிறேன் என தந்தை கூறுகிறார். எனக்கும் நாடகத்தில் பங்கு கிடைத்திருக்கிறது, அதன்படி நடிக்கிறேன். அவர் சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கிறார். அவரை தந்தை என கூறப்படுகிறது. ஓம் சாந்தி. இந்திய தாயே இந்திய தாயே திருக்குறள் வரம் வேண்டும். எத்தனை பிறவிகள் எடுப்பேனாயினும் இங்கேயும் மடிப்பெற வேண்டும். இந்திய தாயே இந்திய தாயே திருக்குறள் வரம் வேண்டும். எத்தனை பிறவிகள் எடுப்பேனாயினும் இங்கேயும் மடிப்பெற வேண்டும். இந்திய தாயே இந்திய தாயே எனக்கு ஒரு வரம் வேண்டும்.
நாயினும் இங்கே உம்மடி பெற வேண்டும் இந்திய தாயே இந்திய தாயே எனக்கொரு வரம் வேண்டும் எத்தனை பிறவிகள் எடுப்பே நாயினும் இங்கே உம்மடி பெற வேண்டும் இந்திய தாயே எனக்கொரு வரம் வேண்டும்